எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்க அன்பு தோழி ராக்கி தான் சுஷிலா பேசுறேன். எல்லாரும் ரொம்ப நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு சோப்பு ஃபேக்டரியில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ராக்கி தமிழ்ச்சி சுஷிலாங்கிற இந்த தோழியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சவுப்பு கலர்ல எழுதிருக்கு இல்லையா ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப், ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அந்த உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம சோப்பு யூஸ் பண்றோம் இல்லையா, அதுவுமே அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அளவுக்கு சோப்பு வந்து நம்ம இது பண்ணி ஆகணும் இல்லையா, தயாரிச்சு ஆகணும். அப்போ வந்து ஒவ்வொரு சோப்பையுமே சோப்பு கவருக்குள்ள மனுஷங்க எடுத்து எடுத்து பேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் சாத்தியம் தான், ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இப்போ பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு, சோப்பை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கவருக்குள்ள சோப்பு கவருக்குள்ள, அதாவது லைபாய் மேல எழுதிக்கலையா அந்த கவர், இப்ப ஹம்மாம் எழுதிக்கும், மெடிமிக்ஸ் எழுதிக்கும், நிறைய சோப்பு எல்லாம் இருக்கு. ஸோ அந்த சோப்பு கவருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சோப்பு போய் போய் இதாகி பேக் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சில கவர்ல வந்து பாத்தீங்கன்னா சோப்பு இல்லாம எம்டி கவராகவும் போக ஆரம்பிச்சிச்சு, வர்றதுங்கிறது பாசிபிள் தான். சோ அது வந்து என்னன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பயங்கர லாஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஆகணுமே, ஏன்னா பிரச்சனை தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட் என்ன, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றப்போ வந்து பல பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள்லாம் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாதான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கல. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணா நம்ம லேசர் மூலமா கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. லேசர் மூலமா கண்டு பிடிச்சாங்க, ஆனா அதுக்கு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த எம்டி பாக்ஸ்லாம் தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரியும் சோப்பு இருக்க பாக்ஸ்லாம் ஒரு சைடு போகிற மாதிரியும் பிரிச்சுட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒரு ஹவுஸ் கீப்பிங், ஓகே சாப்பிடணும், ஒரு ஹவுஸ் கீப்பிங் வந்து ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்டரியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்போ இன்னொரு தவிர சொல்லாது, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்து எம்டி பாக்ஸ்லாம் வந்து சோப்பு இல்லாமல் போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லாது. அதனால பல கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ வந்து லேசர் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இன்னொரு ஹவுஸ் கீப்பிங் சொல்றாரு, இதுக்கு எதுக்கு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்கு எதுக்கு வந்து லேசர்ல யூஸ் பண்ணணும், நார்மலான ஒரு ஃபேனை வச்சோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத வெத்து கவரு தனியா போக போகுது, சோப்பு இருக்க கவரு போக போகுது, இதையே வந்து இப்பெல்லாம் இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ ஹையர் அஃபிஷியல்லாம் போயிட்டு அந்த ஃபேன் யூஸ் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்டி பாக்ஸ்ல தனியாகவும் சோப்பு இருக்க கவர்லாம் ஒரு சைடு போக போக ஆரம்பிச்சிச்சு. சோ அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஓகே, இந்த ரிசல்ட் வந்து இந்த ஒரு இது வந்து இந்த பிரச்சனைக்கு தக்க ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த பேக்கிங் நடக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து நீங்களுமே வேணால் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டும் பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஒரு நார்மலாக பல கோடி பேர் என்னதான் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக பயங்கரமாக வளர்ந்து வந்துட்டு இருந்தாலும் ஒரு படிக்காத ஒரு ஹவுஸ் கீப்பிங் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சாரு, இன்னமும் இவ்வளோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலலாம் ஃபேனை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோதாங்க வாழ்க்கை, வாழ்க்கையில் என்றைக்குமே யாருமே பார்த்து குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அதே மாதிரி படிப்பு முக்கியம் தான், ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. ஸோ என்ன, நான் மட்டும் படிச்சிருந்தா அவ்வளோ பெரிய ஆயிருப்பேன், எனக்கு மட்டும் வயசு இப்படி இருந்துச்சுன்னு இருந்தால் எவ்வளோ பெரிய ஆயிருப்பேன்னு, சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது, படிப்பு ஒரு தடை கிடையாது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். இது மூலமாக நான் பகிர்ந்துக்கணும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட, உங்களுக்கு டவுட்டாக யாருக்கே வேணாலும் நீங்கள் கேட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தோழியோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.